அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரம் மசாலா எப்படி செய்வதுன்னு. இதற்கு தேவையான பொருட்கள் பட்டை, ஒரு நாலஞ்சு பட்டையை எடுத்திருக்கேன். விரிஞ்சியலை ஒரு பத்து பதினஞ்சு விரிஞ்சியலையே வெட்டி வச்சுருக்கேன். கிராம்பும் ஒரு பதினஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன். முழு மல்லி ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் வானலி அப்படியே எண்ணெயெல்லாம் விடாமல் அப்படியே காயட்டும். நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டத்தெல்லாம் வறுக்க போகிறோம். நல்லா சூடாகிடுச்சு. சூடானோடனே பட்டையை போட்டுக்கலாம். பட்டையை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதில் பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். ஏலக்காவையும் போட்டுக்கலாம். மிளகை போட்டுக்கலாம். கிராம்பு போட்டுக்கலாம். முழு மல்லியை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதை அப்படியே தட்டில் எடுத்து நம்ம மாற்றி வச்சு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா நைஸாக நுணுக்கிட்டோம். இதை அப்படியே ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வாசனையும் அப்படியே இருக்கும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வாசனையான கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு.